நம்ம இன்னைக்கு கேரட் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கேரட் டிலைட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் டர்க்கிஷ் டிலைட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம்ல, அதிலிருந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் வேறுபடும், அதே மாதிரி செய்முறையும் கொஞ்சம் வேறுபடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த ரெசிபியும் ரொம்பவே பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவு கேரட் எடுத்துக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கட் பண்ணின கேரட்டை இது போல் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கேரட் நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட் முழுமையாக சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கையில் நசுக்கி பார்த்தோன்னா நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கேரட் வந்து நல்லாவே சாஃப்டாகியிருக்கு, முழுமையாக கேரட் வந்து வெந்திருக்கு. கரண்டி வச்சு லேசாக இது போல் அமுத்தி பாருங்கள், ஈஸியாக உடைய வருதில்ல, அப்போ இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு கேரட் எடுத்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு நசுக்க முடியாது. இந்த மாதிரி கரண்டி வச்சு நசுக்கி பாருங்கள், இப்போ ஈஸியாக உடஞ்சி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கேரட் வந்து முழுமையாக ஆறியிருக்கு. தண்ணி எந்த அளவுக்கு வத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து தண்ணியோடையே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணியை எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் நான் சேர்த்துருக்கேன். ஸ்பூன் அளவில் சொல்லணும்னா 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. இது கூட ரெட் ஃபுட் கலர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இதை ஒரு கடாய்க்கு மாற்றிடுங்க. வீட்லேயே எப்படி ஆரோக்கியமான முறையில் ஃபுட் கலர் செய்யணும்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஃபுட் கலர் ஸ்கிப் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இது போல் கைவிடாமல் கலந்துக்கோங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும், ஒரு அல்வா பக்குவத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும், அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கும் போது இன்னுமே நல்லா கெட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம கட் பண்ணி பீசஸ் கூட போட முடியும், அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துடலாம். எல்லா ஸ்வீட்டுமே ஒரே அளவில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணும்போது பார்க்குறதுக்கு எல்லா ஸ்வீட்டும் ஒரே அளவில் அப்படியே கடையில் வாங்கியிருந்தது போல் இருக்கும். இப்போ இதை ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ஒரு லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லேசாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையில் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா உருட்டினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடங்களையும் ஒட்டுறதளவுக்கு இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. வாயில் வச்சதும் அப்படியே மெல்ட் ஆயிரும், அவ்வளோ சாஃப்டான ஸ்வீட் இது.
இதே போல் மீதி இருக்க எல்லா ஸ்வீட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் டிலைட் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும், அதனால் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நட்ஸு சீட்ஸ்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் டிலைட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கேரட் அதிகமாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி கேரட் டிலைட் செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.